வணக்கம், வெல்கம் டு லவ்லி டிப்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோவில் பிரெட் எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட்டு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பிரெட்டோட ஓரங்களை வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட மிடில் பார்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஓரங்களையும் தனியாட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கலாம். பெரிய முட்டையாக இருந்துச்சுன்னா 3 போதும். இப்போ இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிய தக்காளி, குடமிளகாய், வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். இப்போ நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானவுடன் அதில் கொஞ்சம் பட்டர் அல்லது ஆயில் தடவிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் தடவிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வெட்டி வச்ச பிரெட்டோட ஓரத்தை இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஓரம்லாம் நல்லா ஷேப்பாக இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ இதோட இந்த மிடில் பார்ட்டில் வந்து நம்ம முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். அது மேலே வந்து கொஞ்சம் மட்டும் துருவிய சீஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு அப்படி விட்டுருங்க. இப்போ அது மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மிடில் பார்ட் ஆஃப் பிரெட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். உடனே திருப்பி போட்டுறக்கூடாது, ஏன்னா உள்ளே உள்ள முட்டை வந்து வேகாமல் அப்படியே கொல கொலன்னு இருக்கும். பிறகு ஸ்டவ் வந்து மீடியத்திலே இருக்கட்டும், இல்லைனா தீஞ்சு போயிடும் பிரெட்டு. இப்போ வந்து இந்த முட்டை கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் வந்து ஒரே மாதிரி பிரெட் சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.